வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ அதிமுக வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாரோ அதுலேருந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. முத வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு தூக்கி விட்டார். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வச்சு கட்சியை விட்டு அவரை தூக்குனார். அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியிலேருந்து ஜெயலலிதாவையும் தூக்கிட்டார். ஜெயலலிதாவுக்கு அதுக்கு பின்னாடி மதிப்பு மரியாதை சுத்தமாக கட்சியில் கிடையாது. ஜெயலலிதா பேரை உச்சரிக்கிறதே கிடையாது, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வந்து முன்னெடுத்து அவங்க பேச ஆரம்பித்தாங்களே தவிர ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக அவங்க பெருசாக மரியாதை கொடுக்குறதே கிடையாது. அது வந்து அவங்க மதுரையில் நடத்தின மாநாட்டிலே ஜெயலலிதா படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய அளவுக்கு பேனர் எல்லாமே போஸ்ட் ரிஜிஸ்டர்லாம் எடப்பாடி பழனிசாமியை முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூரில் வந்து அதிமுக அலுவலகம் திறந்தாங்க. அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் வந்து அதை திறந்து வச்சார். அப்படி திறந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவமே இல்லை. அது அந்த பேனர் வச்சுருந்த பேனரில் போஸ்டரில் எல்லாத்துலேயுமே ஜெயலலிதா படமே சுத்தமாக இல்லை. அதுவும் அதிமுக அலுவலகத்தில் வச்சுருந்த பேனரில் ஜெயலலிதா படமே இல்லை, ஒரு ரப்பர் ஸ்டாம்பு படம் கூட கிடையாது. அந்தளவுக்கு மோசமாக ஜெயலலிதாவை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன தான் இது கொங்கு பெல்ட்டாக இருந்தாலும் ஜெயலலிதா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஜெயலலிதா கையில் தான் கட்சி, இந்த ஜெயலலிதாவுக்காக தான் இன்னும் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவமே கொடுக்குறாரு. ஓபிஎஸ்ஸை தூக்குனதுக்கப்புறம் அவர் வந்து யாருக்குமே மரியாதை கொடுக்குறதே கிடையாது. ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பெருமளவில் மரியாதை கொடுத்தாங்க, போஸ்டர் எல்லாம் ஃபோட்டோ போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோலாம் ரொம்ப சின்னதாக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ ரொம்ப பெருசாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நீளமாக போட்டுட்டு பேனர் போஸ்டர் கிஸ்டர் எல்லாமே அடித்து அவங்க நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியோ போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த ரப்பர் ஸ்டாம்பு ஃபோட்டோவை கூட அவங்க போடலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் போட்டாங்க, ஜெயலலிதா ஃபோட்டோ போடவே இல்லை. அப்போ இவங்களே அண்ணாமலை சொன்ன ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களே ஒத்துக்கிறாங்களா? ஊழல்வாதி ஃபோட்டோவை நாங்கள் போட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப கோபமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, ஜெயலலிதா வந்து ஒரு ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு வந்து அந்த பேனரில் வந்து ஒட்டுறாங்க, ஒட்டி ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சா ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா ஃபோட்டோவை பெருசாக போட்டு எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போது எல்லாமே மாறி இப்போ இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஈரோடில் அந்தியூர் பகுதியில் வந்து இது வந்து அதிமுக தொண்டர்களை ரொம்ப அதிருப்தி அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்குனதும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஜெயலலிதா பேரை வந்து அவர் பெருசாக பயன்படுத்துகிறதே கிடையாது. தன்னை வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர முன்னாடி இருந்த எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ பெருசாக வந்து அவர் விமர்சனம் பண்ணுறதில்ல, வாழ்த்தி பேசுகிறதில்ல. ரொம்ப வந்து இப்போ வந்து ஜெயலலிதா ஃபோட்டோவையும் வந்து நிராகரிக்கிறார் அப்படிங்கும்போது பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இது வந்து நிர்வாகிகள் செஞ்ச குழப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து அமைச்சர் செங்கோட்டையனை இதை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை இதை கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரெல்லாம் தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணுற வேலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஊழல்கள் பட்டியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்க அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியோட ஃபைல்ஸ், திமுக ஃபைல்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போனாரோ அதே போல் அதிமுக ஃபைல்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும்போது இங்கே வந்து ஜெயலலிதா படத்தையே போடாமல் ஒரு போஸ்டர் பேனரை பெருசாக வச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது. இதை ஏன் செங்கோட்டையனும் வந்து வரவேற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கோபம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.